ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய், அபுதாபி, சார்ஜா போன்ற இடங்களிலிருந்து இந்தியாவில் பல்வேறு நகரங்களுக்கெல்லாம் விமானங்களை வந்து ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் வந்து இயக்க வந்து திட்டமிட்டுருக்கிறாங்க. அதன்படி நிறைய ஏர்லைன்ஸ் வந்து ஆஃபர்லாம் வந்து அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே துபாயுடைய ஏர்லைன்ஸின் தலைமை வணிக அதிகாரி அதுனான் காசிம் இந்தியா துபாய் இடையே அதிகமான விமானங்களை இயக்குவதற்காக ஆலோசனை வந்து நடத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழித்தடங்களில் மட்டுமே கோடை காலத்திற்கு முன்னதாகவே தேவை அதிகரித்து வருவதால் பட்ஜெட் கேரியர் விமானங்களான விஜயர், அபுதாபி போன்ற புதிதாக தொடங்கப்பட்ட விமான நிறுவனங்களும் இந்தியாவுக்கு தனது சேவைகளை வந்து இப்போ தொடங்க இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து இப்போ ஏர்இந்தியா எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்து துபாய், அபுதாபி, சார்ஜா போன்ற அனைத்து இடங்களிலிருந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களுக்கு விமானங்களை வந்து அவங்க இயக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஆஃபரும் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து துபாய், அபுதாபி, சார்ஜா எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இப்போ திருச்சிக்கு வர்றதுக்கும் உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய பல்வேறு நகரங்களுக்கும் இதில் வந்து விமானங்களோட பட்டியல் வந்து இருக்குது. துபாயிலிருந்து நீங்கள் வர்றவங்க வந்து இதில் டிடபிள்யூஎஸ்சி டிஎக்ஸ்பி இருக்கும். இதில் நீங்கள் டிஎக்ஸ்பி வந்து செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த டிஎக்ஸ்பியை. ஸோ நல்லா செலக்ட் பண்ணாங்க. டிடபிள்யூஎஸ்சிலேருந்து தான் விமானங்கள்லாம் வந்து இயக்கப்படும். ஸோ டிடபிள்யூஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்தியாவில் உள்ள எந்த நகரங்களை இதில் கொடுத்துருக்குறாங்க, எந்த நகரங்களுக்கெல்லாம் அவங்க விமானங்களை வந்து குறைந்த கட்டணத்தில் வந்து இயக்குறாங்க, அதாவது துபாய், அபுதாபி, சார்ஜா போன்ற இடங்களுக்கு இந்தியாவில் உள்ள இந்த நகரங்களுக்கு, கொச்சி, கோழிக்கோடு, லக்னோ, மேங்களூரு, திருவனந்தபுரம், அதே மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு வந்து விமானங்களை குறைந்த கட்டணத்தை வந்து இயக்குறாங்க. அதாவது இதில் விமானங்களோட கட்டணம் வந்து ஓரளவு வந்து குறைந்ததாகவே வந்து காணப்படுகிறது. நீங்கள் துபாய், அபுதாபி, சார்ஜா போன்ற எந்த இடங்கள்லேருந்தும் இதில் குறிப்பிட்டிருக்கிற நகரங்களுக்கு நீங்கள் வரணும்னா இதில் டிக்கெட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் வந்து புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு டிக்கெட்டோட அமௌண்ட்டு எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டோட அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மே 25ல் வந்து 320 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மே 24ல் 320 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் மே 27ல் 400 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் நீங்கள் எந்த தேதியில் வர இருக்கிறீங்களோ, அதாவது துபாய், அபுதாபி, சார்ஜா எந்த இடங்களில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குரிய டிக்கெட்டை வந்து நீங்கள் இதில் வந்து புக் பண்ணிக்கலாம். அதாவது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மட்டும் கிடையாது, இண்டிகோ, ஏர் அரேபியா, ஃப்ளை துபாய், மேலும் கூடுதலாக இப்போ விஜயர், அபுதாபி இந்த விமான நிறுவனமும் இயக்க இருக்கிறாங்க. பல்வேறு விமான நிறுவனங்களும் இப்போ போட்டி போட்டுக்கொண்டு அட்டவணைகள்லாம் வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதிகமான விமானங்கள் வந்து இப்போ அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்திலேருந்து இந்தியாவுக்கு வந்து வர தயார் நிலையில் இருப்பதனால டிக்கெட் ரேட்லாம் ஓரளவு வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. தேவையுடையவர்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள், விமான நிறுவனங்களுடைய முக்கிய அறிவிப்புகள்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் ஒரு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.